இயக்கம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா எயித்து நியூ புக்கில் இரண்டாவது பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து அறுபதாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டலாக ஒரு எண்பத்தி ஏழு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இயக்கம் இரண்டாவது கொஷின் ஒரு உயிரினம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இடப்பெயிற்சி மூன்றாவது கொஷின் பின்வருவனவற்றுள் சரியானது எது ஆன்சர் வந்து இரண்டும் சரி இடம்பெயர்தல் தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது இயக்கம் தன்னிச்சையானதாக அல்லது தன்னிச்சை அற்றதாக இருக்கலாம் ஆன்சர் வந்து இரண்டும் சரி அடுத்து நான்காவது பின்வருவனவற்றுள் சரியானது எது ஆன்சர் வந்து இரண்டும் சரி இடம்பெயர்தல் உயிரின நிலையில் நடைபெறுகிறது இயக்கம் உயிரியல் நிலையில் நடைபெறுகிறது இது உயிரின நிலை இது வந்து உயிரியல் நிலை ஐந்தாவது கொஷின் பின்வருவனவற்றுள் சரியானது எது ஆன்சர் வந்து இரண்டும் சரி இடம் பெயர்தலுக்கு வந்து ஆற்றல் அவசியம் தேவையில்லை இயக்கத்திற்கு வந்து ஆற்றல் தேவை ஆறாவது கொஸ்டின் மண்புழு தரையை கொள்ள உதவும் நீட்சியின் பெயர் என்ன ஆன்சர் வந்து சீட்டா ஏழாவது கரப்பான்பூச்சியில் கரப்பான் பூச்சியில் எத்தனை ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன ஆன்சர் வந்து மூன்று ஜோடி எட்டாவது கொஸ்டின் கரப்பான் பூச்சியில் எத்தனை ஜோடி இறக்கைகள் உள்ளன ஆன்சர் வந்து இரண்டு ஜோடி ஒன்பதாவது கொஸ்டின் கரப்பான் பூச்சியின் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ள ஒளி பாதுகாப்பு பொருளின் பெயர் என்ன ஆன்சர் வந்து கைட்டின் பத்தாவது கொஸ்டின் கூற்றை கவனி ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி மொத்தம் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பறவைகளின் எலும்புகள் காற்று இடைவெளிகளை கொண்டு காணப்படுகிறது பறவைகளின் பின்னங்கால்கள் நகங்களாக மாறியுள்ளன பறவைகளின் முன்னங்கால்கள் சிறகுகளாக மாற்றமடைந்துள்ளன ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பதினோராவது கொஷின் பறவைகள் பறக்கும் வகைகள் எவை மிதந்து ஊறுதல் கீழ் நோக்கிய அசைவு ஆன்சர் வந்து இரண்டும் சரி பன்னிரெண்டாவது கொஷின் அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ள உயிரினம் எது ஆன்சர் வந்து பாம்பு பதிமூணாவது கொஷின் பாம்பின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சறுக்கு இயக்கம் பதினான்கு பாம்புகள் நகர்வதற்கு பயன்படுத்தும் உறுப்புகள் எவை ஆன்சர் வந்து தசை மற்றும் செதில்கள் மீனின் திசையை மாற்ற உதவும் வால் துடுப்பின் பெயர் என்ன ஆன்சர் வந்து காடல் பதினாறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி என்ன ஆன்சர் வந்து இயக்கம் சிறுத்தை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஆன்சர் வந்து எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் பதினெட்டு ஆறு கால்களில் நடக்கும் விலங்குகளுள் வேகமாக ஓடக்கூடியது எது ஆன்சர் வந்து கரப்பான் பூச்சி ஒரு மீட்டர் தூரத்தை ஒரு வினாடியில் கடக்கும் பத்தொம்பது மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியது ஆன்சர் வந்து டால்பின் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து மைல்கள் வரை நீந்தும் இருபதாவது குஷின் இயக்கங்களின் வகைகள் எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி அமிபாய்டு இயக்கம் சிலியர் இயக்கம் தசைகளின் இயக்கம் இருபத்தி ஒன்று அமிபாய்டு இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து போலிக்கால்கள் இருபத்தி இரண்டு சிலியர் இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து சிலியாக்கள் இருபத்தி மூணு மேம்பட்ட முதுகெலும்புகளில் காணப்படும் இயக்கம் ஆன்சர் வந்து தசைகளின் இயக்கம் இருபத்தி நான்கு இரண்டு தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மூட்டு இருபத்தி ஐந்து அசையா மூட்டுகள் அல்லது நிலையான மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மண்டையோட்டின் எலும்புக்கு இடையில் இருபத்தி ஆறு சற்று நகரக்கூடிய மூட்டிற்கு எடுத்துக்காட்டு எவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி முதுகெலும்பிற்கு இடையில் விழா எலும்பு மற்றும் மார்பு எலும்புக்கு இடையில் இருபத்தி ஏழு அசைய மூட்டுகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து ஆறு இருபத்தி எட்டு இணைப்பு திசுக்களின் கடினமான குறுகிய பட்டைகள் எது ஆன்சர் வந்து தசைனார்கள் இருபத்தி ஒம்பது டென்டான்கள் என்பவை டேசால் ஆனவை ஆன்சர் வந்து மீள்திசுக்கள் மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பவை ஆன்சர் வந்து டென்டான்கள் முப்பத்தி ஒன்று குறுத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய இரண்டு எலும்புகளுக்கு இடையே இணைப்பை இணைப்பை ஏற்படுத்தும் மூட்டுகளின் பெயர் என்ன ஆன்சர் வந்து ஸ்னோவியல் மூட்டுகள் முப்பத்தி இரண்டு சினோவியல் மூட்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டை ஆத்ரோசிஸ் முப்பத்தி மூணாவது கொஷின் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ அல்லது சினோவியல் திரவம் இல்லாததாலோ ஏற்படுவது எது ஆன்சர் வந்து மூட்டுகளின் அலர்ஜி முப்பத்தி நான்கு மூட்டுகளின் அலர்ஜி நோய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி கீழ்வாதம் மூட்டு வீக்கம் அதாவது ஆர்த் ஆர்த்ரைடிஸ் முப்பத்தி ஐந்து மூட்டுகளில் டேஸ் அமில படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது ஆன்சர் வந்து யூரிக் அமிலம் முப்பத்தி ஆறு வலுவான நார்த்திச அமைப்பு எது ஆன்சர் வந்து தசைநார் முப்பத்தி ஏழு மூட்டுக்குழிக்குள் உள்ள முட்டையின் வெள்ளை கருவையொத்த வளவளப்பான திரவம் எது ஆன்சர் வந்து சினோவியல் திரவம் முப்பத்தி எட்டு கண்ணாடி போன்ற மென்மையான குறுத்தெலும்பு எது ஆன்சர் வந்து குறுத்தெலும்பு மூட்டு முப்பத்தி ஒம்போது சினோவியல் சவ்விற்கு வெளியே நார்காப்ஷூல் படலத்துடன் கூடிய இரண்டு அடுகளை கொண்ட ஒரு கடினமான நார்த்திசு எது ஆன்சர் வந்து மூட்டு காப்ஷூல் நாற்பதாக குஷின் கூற்றை கவனி ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டுன்னு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க புறச்சட்டகம் உடலின் வெளிப்புற அடுக்கு அதாவது எக்ஸோஸ்கெலிட்டன் அகச்சட்டகம் வந்து என்டோஸ்கெலிட்டன் மனித உடலுக்குள் உள்ளது ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி நாற்பத்தி ஒன்று எலும்புக்கூடு எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு நாற்பத்தி இரண்டு எலும்பு மண்டலத்தின் எலும்புகள் தசைகளின் செயல்பாட்டிற்கு டேஸ் போல செயல்படுகின்றன ஆன்சர் வந்து நெம்புகோல் நாற்பத்தி மூணு டேஸ் எனப்படும் தசை நார்கள் இல்லாமல் தசை இயக்கம் நடைபெறாது ஆன்சர் வந்து இரண்டும் சரி டென்டான் லிகமெண்ட் நாற்பத்தி நான்கு எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை நான்கள் எவை ஆன்சர் வந்து டென்டான் எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுகளின் இலைநான்கள் எவை ஆன்சர் வந்து லிகமெண்ட் நாற்பத்தி ஆறு மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது ஆன்சர் வந்து இரண்டும் சரி பீமர் அல்லது தொடை எலும்பு நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எது ஆன்சர் வந்து இரண்டும் சரி நடுச்செவி எலும்பு ஸ்டேபஸ் நாற்பத்தி எட்டு வெளிப்புற காது மற்றும் மூக்கின் நுனி எந்த எலும்புகளால் ஆனது ஆன்சர் வந்து குருத்தெலும்பு நாற்பத்தி ஒம்பது நீண்ட எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதாவது கைகள் கால்கள் ஐம்பது குறுகிய எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன ஆன்சர் வந்து இரண்டும் சரி மணிக்கட்டு முதுகெலும்பு தொடர் ஐம்பத்தி ஒன்று தட்டையான எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மண்டையோடு விழா எலும்பு தோள்பட்டை மற்றும் இடுப்பு ஐம்பத்தி இரண்டு அச்சு எலும்பு கூட்டில் உள்ள எலும்புகள் எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முகை எலும்புகள் ஸ்டெர்னம் அதாவது மார்பக எலும்பு மண்டையோடு விழா எலும்பு மற்றும் முதுகெலும்பு தொடர் ஐம்பத்தி மூணு சிறிய எலும்புகளாலான கடினமான அமைப்பு எது ஆன்சர் வந்து மண்டையோடு ஐம்பத்தி நான்கு மண்டையோடு எத்தனை எலும்புகளால் ஆனது ஆன்சர் வந்து இருபத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து மண்டையோட்டில் எட்டு எலும்புகள் ஒன்றாக இணைவதால் டேஸ் உருவாகிறது ஆன்சர் வந்து <cranium> கிரேனியம் ஐம்பத்தி ஆறு மண்டையோட்டில் எத்தனை எலும்புகள் இணைந்து முகத்தினை உருவாக்குகின்றன ஆன்சர் வந்து <coughs> பதினான்கு ஐம்பத்தி ஏழு அசையம் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு எது ஆன்சர் வந்து கீழ்த்தாட எலும்பு ஐம்பத்தி எட்டு முள்ளெலும்பு தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இரண்டும் சரி முதுகுத்தண்டு முதுகெலும்பு ஐம்பத்தி ஒம்பது முள்ளெலும்பு தொடரில் உள்ள எலும்புகள் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கழுத்தெலும்பு பார்த்திங்கன்னா ஏழு மார்பு எலும்பு வந்து பன்னெண்டு இடுப்பு எலும்பு வந்து அஞ்சு வால் எலும்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று அறுபதாவது கொஷின் மனிதனை போன்று எந்த உயிரினத்திற்கு ஒரே எண்ணிக்கையிலான கழுத்தெலும்புகள் உள்ளன ஆன்சர் வந்து ஒட்டகச்சி வங்கி அறுபத்தி ஒன்று மார்பெலும்பு எத்தனை ஜோடி விழா எலும்புகளை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து பனிரெண்டு அறுபத்தி இரண்டு இரண்டு ஜோடி விழா எலும்புகள் தனித்து காணப்படுகின்றன அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மிதக்கும் விழா எலும்புகள் அறுபத்தி மூணு பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படும் எலும்பு எது ஆன்சர் வந்து இடுப்பு எலும்பு அறுபத்தி நான்கு கை கையெலும்பு அதாவது பொறுத்துக கையெலும்பில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹீமரஸ் வந்து மேற்கை எலும்பு ஆரை எலும்பு அல்னா பார்த்திங்கன்னா முளங்கை எலும்பு கார்பல்கள் வந்து மணிக்கட்டு எலும்பு மெட்டா கார்பல்கள் வந்து உள்ளங்கை எலும்பு பாலங்கள் வந்து விரல் எலும்பு அறுபத்தி ஐந்து முன்கை எதனால் ஆனது ஆன்ஸ் வந்து இரண்டும் சரி ஆரம் அல்னா அதாவது அல்னாவால் ஆரம் அல்னாவால் ஆனது முன்கை எலும்பு அறுபத்தி ஆறு கால் எலும்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் டிப்பியானால் கால் முள்ளெலும்பு பிப்போலா அப்படின்னா கால் எலும்பு டார்சல்கள் அப்படின்னா கணுக்கால் எலும்பு மெட்டா டார்சல்கள் அப்படின்னா முன் பாதை எலும்பு பாலங்கள் அப்படின்னா விரல் எலும்பு அறுபத்தி ஏழு முழங்கால் எதனால் மூடப்பட்டிருக்கும் ஆன்சர் வந்து இரண்டும் சரி பட்டெல்லா முழங்கால் தொப்பி அறுபத்தி எட்டு மேல் கையில் செயல்படும் தசைகள் எவை ஆன்சர் வந்து இரண்டும் சரி இருத்தலை தசை முத்தலை தசை அறுபத்தி ஒம்பது கண்ணின் கருவிலையில் எத்தனை ஜோடி தசைகள் உள்ளன ஆன்சர் வந்து இரண்டு எழுத குஷின் கூற்றை கவனி ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன அவை சிலிர்ப்புகளை கொடுக்கின்றன புன்னகைக்க பதினேழு தசைகளும் கோவப்பட நாற்பத்தி இரண்டு தசைகளும் தேவைப்படுகின்றன அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன எழுவத்தி ஒன்று நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன ஆன்சர் வந்து இரண்டும் சரி எலும்பு தசை எழுவத்தி இரண்டு பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை ஆன்சர் வந்து நத்தை எழுவத்தி மூணு டேஸ் மூட்டுகள் அசையாதவை ஆன்சர் வந்து மேல்தாடை மற்றும் மண்டையோடு எழுபத்தி நான்கு நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற பிலிப்பர்களை அணிகிறார்கள் ஆன்சர் வந்து தண்ணீரில் எளிதாக நீந்த எழுவத்தி ஐந்து உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது ஆன்சர் வந்து குறுத்தெலும்பு எழுவத்தாறு கரப்பான் பூச்சி எதன் உதவியோடு நகர்கிறது ஆன்சர் வந்து முழு உடல் எழுவத்தி ஏழு பின்வருபவற்றில் எது சுருங்கி விரையும் திசுக்கற்றை ஆன்சர் வந்து தசை எழுபத்தி எட்டு உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து இடம்பெயர்தல் எழுவத்தி ஒம்போது டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறது ஆன்சர் வந்து இயக்கம் எண்பதாவது கொஷின் உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து எலும்புக்கூடு எண்பத்தி ஒன்று மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மண்டையோடு விழா எலும்பு முக எலும்பு மார்பு எலும்பு எண்பத்தி இரண்டு மனிதனின் இணை எலும்புக்கூடு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது மார்பு வளையம் இடுப்பு வளையம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி இரண்டும் சரி எண்பத்தி மூணு இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து மூட்டு எண்பத்தி நான்கு அசையாத மூட்டு டேஸில் காணப்படும் ஆன்சர் வந்து மண்டையோட்டின் எலும்புக்கூடு எண்பத்தி ஐந்து ரத்த நாளங்கள் கருவிழி மூச்சு குழாய் மற்றும் தோல் போன்ற உடலின் மென்மையான பாகங்களுடன் டேஸ் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தசை டேஸ் தசை கண்பாவையை அகலமாக்குகிறது ஆன்சர் வந்து ரேடியல் எண்பத்தி ஏழு சரியா அல்லது தவறா என கூறுக இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஸோ இது எல்லாமே சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் மனிதர்களின் மண்டையோடு இருபத்தி இரண்டு எலும்புகளை கொண்டுள்ளது இது வந்து சரி மனித முதுகுத்தண்டில் முப்பது எலும்புகள் உள்ளது இது வந்து தவறு ஸோ எத்தனை எலும்பு இருக்குது அப்படின்னு புக்கில் பார்த்துக்கோங்க மனித உடலில் பனிரெண்டு ஜோடி விழா எலும்புகள் உள்ளன இது வந்து சரி இடுப்பு என்பது அச்சு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும் இது வந்து தவறு மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு இது வந்து சரி இதய தசை ஒரு இயக்கு தசை இது வந்து தவறு கையில் காணப்படும் வலை தசைகளும் நீள் தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும் இது வந்து சரி ஸோ பார்த்துக்கோங்க தவறானது வந்து ஏன் தவறு அப்படின்றத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டோட்டலாக ஒரு எண்பத்தி ஏழு கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ